ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஹேஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபார்ட்டி ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை ஃபார்ட்டி ஒன். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து மேக்ஸிமாவாக இருக்குமா மினிமமாக இருக்குமா சேடல் பாயிண்ட்டாக இருக்குமா அது ரன் ஆஃப் தி எப்போவா அப்படின்னு கேட்குறான். சரி, கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை கன்சிடர். கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டெரிவேட்டிவ் எடுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போ எக்ஸை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணால் டேக்கிங் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போது இதில் வந்து எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா ஃபோர் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் ஆயிரும் மைனஸ் எயிட் எக்ஸு ப்ளஸ் எக்ஸை பொறுத்து இது பண்ணோன்னா ஃபைவ் ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் மைனஸ் டூ மைனஸ் டூ வரும். சரி, மைனஸ் டூ வரும். ஓகேவா? சரி, அடுத்தது எஃப் எக்ஸ் அட் ஒய் ஒய் வித் வித் ரெஸ்பெக்ட் டேக்கிங் டெரிவேட்டிவ் வித் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து டெரிவேட்டிவ் பண்ணோம்னா டூ ஒய் ஒய் ஸ்கொயர் வந்து டூ ஒய் ஆயிரும் மைனஸ் டூ ஒய் ஃபைவ் எக்ஸு ஃபைவ் எக்ஸு வந்து ஃபைவ் ஒய் வந்து ஃபைவ் எக்ஸு இது வந்து மைனஸ் ஒன்று. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் மறுபடியும் எக்ஸ் அட் எக்ஸ் மறுபடியும் இதை டெரிவேட்டிவ் பண்ணோம்னா மைனஸ் எயிட் கிடைக்கும், இங்கே ப்ளஸ் ஃபைவ் கிடைக்கும். எக்ஸ் ஒய் பொறுத்து பண்ணோம்னா எக்ஸ் ஒய் பொறுத்து பண்ணால் எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் எக்ஸ் பண்ணினா ரெண்டு தடவை பண்ணோம்னா மைனஸ் ஒய் கிடைக்கும். ஒய்யை வச்சு எக்ஸ் இதே எஃப் ஆஃப் எக்ஸில் ஒய்யை வச்சு பண்ணும்போது ஃபைவ் கிடைக்கும். சி இஸ் ஈக்குவல் டு எஃப் டு ஒய் ஒய் இதை ஒய் ஒய் பண்ணோம்னா டூ கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ தட் இஸ் எஃப் ஆஃப் இது வந்து பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எஃப் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து எஃப் எக்ஸுங்கிறது வந்து இதா. அப்போ இதை எடுத்துக்கலாம் மைனஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது வந்து மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோன்னா எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இந்த டூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். இப்போ மைனஸ் டூ ஆயிரும். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டேக்கிங் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 5x ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து என்னது பி பிங்கிறது என்னது இது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிறது வந்து ப்ளஸ் ஒன் ஆயிரும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. அண்ட் சால்விங் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ சால்விங் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஒன் இன்ட்டு டூ தட் இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு டூ மல்டிப்ளையிங் டூ மல்டிப்ளை த ஈக்குவேஷன் பை டூ. அப்போது எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் நம்பர் மல்டிப்ளை த ஈக்குவேஷன் பை ஃபைவ் தட் இம்ப்ளைஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபைவ் டென் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகே, சேஞ்சிங் த சைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு சேஞ்ச் த சைன்ஸ். அப்போது இந்த ஆட்டோமேட்டிக்லி ப்ளஸ் சைன் வில் பி சேஞ்ச் இன்டு மைனஸ் அண்ட் மைனஸ் வில் சேஞ்ச் இன்டு ப்ளஸ் சைன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் எக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஆடிங் திஸ் டூ டேர்ம்ஸ். அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் எக்ஸ் டென் ஒய் ப்ளஸ் டென் ஒய் மைனஸ் ஒன் பி வில் பி கேன்சல் டென் ஒய் மைனஸ் டென் ஒய் வில் பி கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் சாரி ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன். அப்போ தட் இம்ப்ளைஸ் வி வாண்ட் ஒன்லி த எக்ஸ் டேம் ஒன்லி. அப்போ தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் திஸ் மைனஸ் நைன் இஸ் கோயிங் டு ரைட் சைட் and it will be changed by division. For minus 9 divided by minus 9 divided by 9 by 9 1. Next step minus 8 plus 5 by minus 2 is equal to 0.
வந்து 0. அப்போ 5y 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 சப்ஸ்டிட்யூட் திஸ் x இஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 தட் இம்ப்ளைஸ் 5y minus 10 is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5y 5y is equal to 10. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி y is equal to 10 by 5 that is equal to 2. We already find out the a is equal to minus a t is less than 0. Therefore ac minus b square is equal to 16 ac c 2 a minus 8. Substitute these values in ac. 8 into minus 8 into 2 that is equal to minus 16. Automatically b square. Next one is minus b square. B square value is 5. Substitute that b value in this b square. Upon b into b, 5 into 5, 5 square, 25. Adding this two terms, minus 16 minus 25, that is equal to minus 41, is less than 0. Therefore, the answer is saddle point at 1,2. This is the solution.